அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது மன சிக்கல் மற்றும் மலச்சிக்கல். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இதில் மலர் மருந்தின் பங்கு, இந்த மனச்சிக்கலையும் சரி மலச்சிக்கலையும் சரி சரி செய்வதில் மலர் மருத்துவத்தின் பங்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கிடைக்கும். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் பதிவேற்றம் செய்யக்கூடிய இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மனச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய மூளையானது எதெல்லாம் வந்து அழுத்தம், மன அழுத்தம் அப்படின்னு உணருதோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூலமாக, அதாவது நரம்பியல் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய குடலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த அழுத்தத்தை உணர வைக்கும். அப்போது நம்மளோட மனம் வந்து அழுத்தமாக உணரும் பொழுது நம்மளுடைய குடலும் கூட அழுத்தமாக தான் உணருது. ஸோ இந்த மாதிரி அழுத்தமாக உணரும் நேரத்தில் மலம் வந்து இருகலாம். இல்லை அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதாவது தளர்வான ஒரு மலம் கழிகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கு ஸோ மனம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணம், அதுவும் மனதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மிகப்பெரிய காரணம். ஸோ இதே போல தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மித்த வியாதிகளுக்கும் நம்ம ஒன்று ஒன்றா தொடர்பு படுத்தி பார்க்கலாம். இந்த வரக்கூடிய வீடியோக்களில் மனத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எப்படி உடல்லை உபாதைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிற ரீதியில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போது ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட வந்த ஒரு நபர் வந்து ஒரு 53 வயது மிக்கவர். அவருக்கு வந்து வயது பார்த்திங்க அப்படின்னா 53, அவர் ஒரு ஆண். ஸோ இவருடைய வேலை வந்து எந்த மாதிரி அப்படின்னா ஒரு அரசாங்க அலுவலகத்தில் இருக்கிறாரு. எப்போயுமே வந்து உட்காந்துட்டே பார்க்குற ஒரு வேலை. ஸோ அப்போ வந்து அவங்க எப்படி தொடர்பு படுத்துகிறாங்கன்னா, நான் உட்காந்துட்டே வேலை பார்க்குறேன், அதனால் வந்து எனக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறது, மூளை பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்ட்டு தான் நம்மக்கிட்ட அட்ரஸ் பண்ணுவாங்க. இது நிறைய பேர் சொல்கிறது தான், உட்காந்துட்டே வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து மூளை தொந்தரவு, பௌத்திரம், அந்த மாதிரியான தொந்தரவுகள் வரும் அப்படின்றது. இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும், நம்ம உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்கும்போது நம்ம என்ன மாதிரி மனநிலைனா, எல்லாருமே உட்காந்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து உட்காந்துட்டு வேலை பார்க்குற வேலைகள் நிறைய பேர் பார்க்காங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த மூளை தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ யாருக்கு வந்து மனதில் நம்ம உட்காந்து வேலை பார்க்குறதே நமக்கு பயங்கர ப்ரெஷராகவும் இல்லை அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மனதில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்தம் நம்மளுடைய குடல்லையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவரோட கேஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது அவருக்கு வந்து வேலை சார்ந்த ஸ்ட்ரெஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி அதுக்கு ரிலேட்டடான அவரோட மனநிலை என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு நம்ம மலர் மருந்துகள் பரிந்துரை செய்தோம். ஸோ அப்படி செஞ்ச போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மலர் மருந்துகள் எடுத்த 15 நாட்கள்லேயே வந்து அந்த பவல் மூமெண்ட்டை வந்து அவரால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அவரே வாலண்டியராக போய் அந்த மாதிரியான மலம் கழிக்கிற மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்கிற மாதிரி ஒரு 2-3 நாள் பார்க்குறாரு. அது மிகப்பெரிய அவருக்கு ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு வந்து அந்த மலம் இலக்கிகள் ஏதேனும் கண்டிப்பாக எடுக்கணும், எடுத்தால் கூட சம்டைம்ஸ் வந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ ஒரு சிரமம் இருந்துட்டு இருந்தது. இப்போது மனதிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. மலர் மருந்துகள் எடுக்க எடுக்க நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு, அந்த மனசு வந்து கொஞ்சம் இலகுவாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வந்து நம்மளை எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவர் சிந்திக்க ஆரம்பித்ததான் அவங்க நம்மக்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய 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 அவரோட இந்த பிரச்சனையும் 15 நாளில் அவருக்கு மாற்றம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து அந்த மலர் மருந்துகளை அவருடைய எண்ண குறியீடுகளுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி கொடுக்க கொடுக்க அவருடைய அந்த மனநிலையிலே நல்ல ஒரு மாற்றம், ஒரு தெளிவு, அந்த வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ஃப்ரீ ஆகிடுறாரு. அதில் அப்படி ஃப்ரீ ஆகும்போதே இவரோட உடலில் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே ரிலீவ் ஆகுது. அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனை சரியாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட ஒரு 4 டெஸ்டிமோனியல் வந்து இந்த மலச்சிக்கல் எனக்கு ரிலீவ் ஆச்சு அப்படிங்கிறது ரிலேட்டடாக நம்மகிட்ட இருக்குது.
இதே போல தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரமும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரம் வர்றதுக்கான ரீசனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதனால் வந்து 21 வருடங்களாக இரிட்டபிள் பவல் சிண்ட்ரமில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஆனால் மலர் மருத்துவம் வந்து நான் டச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அதில் நல்ல ரிலீஃப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின தரவுகள் வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு நேரடி மலர் மருத்துவ ஆலோசனை வேணும்னாலும் சரி, மனநல ஆலோசனை வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னோட நேரடியாகவோ இல்லை தொலைபேசி வாயிலாகவோ வீடியோ கால் மூலமாகவோ உங்களோட ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.